நாட்டில் ஒமிக்ரான் வகை கொரோனா பரவலால் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் ஐந்து மாநில சுகாதார அமைச்சர்களுடன் ஒன்றிய அமைச்சர் மான்சுக் மாண்ட்வியா இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் இந்தியாவில் டெல்டா மற்றும் ஒமிக்ரான் வகை கொரோனா தொற்று மின்னல் வேகத்தில் பரவி வருகிறது ஏழு மாதங்களுக்குப் பின்னர் இரண்டு நாட்களாக தினசரி பாதிப்பு ஒரு லட்சத்தை தாண்டியது ஒரே நாளில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்ட நிலையில் தொற்று இரட்டிப்பாக்கும் விகிதம் உயர்ந்து வருகிறது இதனிடையே நேற்று இரவு நிலவரப்படி அதிகபட்சமாக மராட்டியத்தில் இதுவரை ஆயிரத்து இருநூற்று பதினாறு பேர் ஒமேக்ரானால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு மேலும் நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது டெல்லியில் இருபத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தோரு பேருக்கும் மேற்குவங்கத்தில் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி ஏழு பேருக்கும் கர்நாடகாவில் பனிரெண்டாயிரம் கேரளாவில் ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது குஜராத்தில் ஆறாயிரத்து இருநூற்று எழுபத்தைந்து பேரும் ராஜஸ்தானில் ஐந்தாயிரத்து அறுநூற்று அறுபது பேரும் ஹரியானாவில் ஐந்தாயிரத்து நூற்று அறுபத்தாறு பேரும் மத்திய பிரதேசத்தில் இரண்டாயிரத்து நாற்பது பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சூழலில் மராட்டியம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் கோவா குஜராத் ஆகிய மாநிலங்களின் சுகாதார அமைச்சர்களுடன் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டியா இன்று காணொளியில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை காண கிளிக் பண்ணுங்க